ஏற்றுமதியை அதிகரிப்பது மற்றும் சுற்றுலாத்துறையை மீட்டெடுப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது என்று ராஜாங்க அமைச்சர் தயாசிறு ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கிறார் அதுடன் வெளிநாட்டு இருப்புகளில் குறைவு காணப்படும் நிலையில் அரசாங்கம் ஏற்றுமதியை அதிகரிக்க விரும்புகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்படி முக்கிய அமைச்சர்களை அழைத்து நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் முறை குறித்து நிதியமைச்சரும் விவாதித்திருக்கிறார் என்றும் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாட்டுக்கு வருகை மொத்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை ஆக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு மேலும் குறைந்திருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆகவே டிசம்பர் மாத இறுதிக்குள் பெரும்பான்மையான மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டால் டிசம்பர் முதல் நாட்டின் சுற்றுலாத்துறையை மீண்டும் தொடங்க முடியும் என்றும் தயாசரி ஜெயசேகர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு இடையிலான விமான சேவையை செப்டம்பர் முதலாம் நாள் முதல் மீண்டும் ஆரம்பிக்க இருப்பதாக எமிரேட்ஸ் விமான சேவை தெரியப்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கொழும்பு முதல் மாலத்தீவுக்கு இடையே செப்டம்பர் முதலாம் நாளிலிருந்து நாலாந்தும் பயணிக்கும் இந்த விமான சேவை டுபாய் மற்றும் மாலத்தீவுக்கு இடையிலும் கொழும்பிலிருந்து டுபாய் ஊடாக மாலத்தீவு வரையும் பயணிக்கும் இந்த விமான பயணங்களுக்காக போயிங் ஏழு 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 வகையான விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது